பிரியமானவர்களே, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரிசுத்தம்னு சொன்னாலே கிறிஸ்துவுக்கு மத்தியில ஒரு பரிசுத்தம் இருக்குது. நான் பீடி சிகரெட் பிடிக்கிறதில்லை, சினிமா பார்க்கறதில்லை, டிவி பார்க்கறதில்லை. நல்லது, உங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியத்தை விட்டு விட வேண்டும். நல்லது உண்மைதான், அது அவசியம் இல்லை. அதே சமயத்தில் பரிசுத்தம் என்பது என்ன தெரியுமா? வேத வசனத்தின்படி வாழ்வது. இந்த வேத வசனம் தான் பரிசுத்தத்தின் அளவுகோல். அதன்படி வாழ்வது தான் பரிசுத்தம். நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இது பிடிக்க மாட்டேன்னு சொல்லிக் கொண்டிருப்பது மாத்திரம் அல்ல, அதிலே மாத்திரம் திருப்தியாக அநேக கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டே அநேக பாவமான அசுத்தமான காரியத்தில் சிக்கி இருக்கிறார்கள். அநியாய லாபம் நீங்கள் சம்பாதிப்பீர்களே, ஆனால் உங்களுடைய தொழிலிலே பரிசுத்தம் இல்லை, இந்த வருமானத்திலே பரிசுத்தம் இல்லை, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தம். வெறுமனை டிவி பார்க்கிறதுல, சினிமா பார்க்கிறதுல மாத்திரம் அல்ல, உடைய நடையிலே, பேச்சிலே, பழக்கத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வேலையிலே உண்மை, அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் உண்டா? ஜாதி என்கிற பெருமையினாலே உங்களோடு கூட தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனை இவன் இன்ன ஜாதி என்று அற்பமாய் பேசும் பொழுது அங்கே பரிசுத்தமற்ற நிலைமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அங்கே பரிசுத்தம் இல்லை. ஜாதி பெருமையினால் பரிசுத்தத்தை இழந்து நிற்கிற அநேகர். பரிசுத்தம் என்பது என்ன? வெறுமனை வெளியிலே காண்பிக்கிற உடையிலே காண்பிப்பதல்ல, மனதிலே பரிசுத்தம். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பரிசுத்தம் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். எந்த நோயாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள், பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள், பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அற்ப